ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் உப்பு ஜாடிக்குள்ளே இந்த ரெண்டு பொருளை போட்டு வைக்கிறது மூலயமா அதுவும் அந்த உப்பு ஜாடியை வெளியாட்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி வீட்டில் ஒழிச்சு வைக்கிறது மூலயமா எடுத்த காரியம் நூறு சதவீதம் வெற்றி அறியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு வீட்டில் எந்த ஒரு பொருளுக்கு வேணால் பஞ்சம் ஏற்படலாம் அந்த பொருள் வந்து தீர்ந்து போகலாம் ஆனால் உப்பு மட்டும் அதுவும் கல்லுப்பு மட்டும் தீந்து போகாத மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கின உடனே நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருள் உப்பாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தூளுப்பு பயன்படுத்துகிறவங்க நான் கல்லுப்பு பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறவங்க குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு பாக்கெட் கல் உப்பாவது வாங்கி அவங்களோட சமையலில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிப்பட்ட உப்பில் இந்த ரெண்டு பொருட்களை வைக்கிறது மூலயமா எடுத்த காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் இதுக்காக புதுசாக ஒரு பாக்கெட் கல்லுப்பை வாங்கி அதை ஒரு சின்ன ஜாடியில் கொட்டி வச்சிடணும் முழுவதுமாக கொட்டாமல் முக்கால்வாசி நொம்புற மாதிரி கொட்டிடணும் அதில் ஒரு துண்டு விரலி மஞ்சள் ஒரு துண்டு வசம்பு இந்த ரெண்டையும் வச்சு மீதி அந்த பாக்ஸ் நிறைய அளவுக்கு மறுபடியும் கல்லுப்பு போட்டு மூடிடணும் இப்போ தயார் பண்ணிக்கக்கூடிய இந்த உப்பு ஜாடியை உங்கள் வீட்டோட கிச்சன்லையோ இல்லை வீட்டோட பூஜை அறையிலையோ இல்லை வீட்டில் யாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு இடத்துல மூலையிலையோ ஒழிச்சு வைக்கலாம் உங்கள் வீட்டு நபர்களை தவிர வேறு யாரும் அதை பார்க்காத மாதிரி வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இப்படி செய்யறது மூலயமா அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டில் தடைப்பட்ட காரியம் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியில தான் முடியும் ஒரு சில பேருக்கு அவங்க வீட்டில் கண்திருஷ்டி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த உப்பு ஜாடியிலருந்து கொஞ்சமாக உப்பை எடுத்து திருஷ்டி சுத்தி போட்டு அதை தண்ணியில கரைச்சு விடலாம் அதுவும் ஞாயிறு அப்புறம் வியாழக்கிழமைகளில் கண்திருஷ்டி போகிறதுக்கு அந்த உப்பை எடுத்து திருஷ்டி சுத்தி போடுறது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த உப்பு ஜாடிக்குள்ள வசம்பையும் விரலி மஞ்சளையும் வச்சு ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு வேணால் எளிமையாக இருக்கலாம் ஆனால் இதோட பலன் அப்படிங்கிறது அபாரமானது விரலி மஞ்சளுக்கு மங்களகரமான விஷயங்களை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்குது வசம்புக்கு எதை தொட்டாலும் வெற்றின்னு சொல்லக்கூடிய அதை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது கல்லுப்புக்கு மகாலட்சுமியோட அம்சம் இருக்கு இது மூணும் ஒன்றா சேரும்போது கண்டிப்பாக வீட்டில் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்கள் வீட்டு ஆட்களை தவிர வேறு யாரும் இந்த உப்பு ஜாடியை பார்க்காத மாதிரி வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பூஜையரில் வைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளி சவாய்களில் நீங்கள் சாம்பிராணியும் போடலாம் ஒருவேளை பூஜை அறையில் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டோட சமையலர்லையுமே வைக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு விஷயத்துக்கு தூளுப்பு பயன்படுத்தக்கூடாது கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி சாதா மஞ்சள் பயன்படுத்தக்கூடாது விரலை மஞ்சள் தான் பயன்படுத்தணும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்